Hi everyone, welcome to our channel Grow with Gayathri. நம்ம சேனல்ல இப்பதான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். நோட்டிபிகேஷன் பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் SSC-லேருந்து கான்ஸ்டபிள் GD-க்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 25,000 ப்ளஸ் வேகன்சிஸ் இதில் இருக்குது. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யாரெல்லாம் வந்து நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான ஒரு ஆம்பிஷனில் இருக்கவங்க கண்டிப்பாக அவங்க இதை அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கும் இந்த ஜாப். ஓகே, ஸோ இதோட அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 17th of July, லாஸ்ட் டேட் வந்து August 31st தான். ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கும் August 31st தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஆன்லைன் ஃபீ பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு September 2 வரையும் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. இல்லை ஆஃப்லைனில் நான் சலான் ஜென்ரேட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு September 4 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து இன்னும் டேட் இன்ஃபார்ம் பண்ணல. அது டென்டேட்டிவாக உங்களுக்கு வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் BSF, CISF, ITBP இந்த மாதிரி நிறைய செக்டார்லேருந்து உங்களுக்கு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ஒரு ஹியூஜ் ஓப்பனிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஆன்லைன் மோட் தான். அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும், அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் பேஸ் தான். ஸோ உங்களுக்கு பே ஸ்கேல் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 21,700 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ப்ரொமோஷனல் ஹை க்ரோத்லாம் பொறுத்த வரைக்கும் 69,100 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஓகேவா, சேலரி க்ரோத்து. அண்ட் தென் இப்போ வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயிலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் தனியாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது எல்லா கேட்டகரிக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருத்தர் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு நேஷ்னலிட்டி பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இந்தியனாக இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-23 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதில் வந்து சில ரிலாக்ஸேஷனும் இருக்குது. பார்த்தீங்கன்னா SC ST கேண்டிடேட்க்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 28 இயர்ஸாக இருந்தால் அவங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி OBCக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 26 இயர்ஸ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி மற்ற கேட்டகரி எல்லாருக்குமே தனித்தனியாக ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th இருக்கணும். ஸோ பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நீங்கள் NCC கேண்டிடேட்டாக இருக்கீங்க, அதில் வந்து சர்டிஃபிகேட் ABC இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனில். அண்ட் தென் இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு Annexure 1 and Annexure 2 வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நோட்டிஃபிகேஷனோட PDF லிங்க்கு, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் நான் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவும் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 100 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் ஃபீ பே பண்ண வேண்டாம் அப்படின்னா உமன் கேண்டிடேட் அண்ட் SC ST கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட் வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அதர் கேண்டிடேட் ஹாவ் டு பே த ஃபீஸ் ஆஃப் ₹100. ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்லைன் மோடும் இருக்குது, இல்லை ஆஃப்லைனில் நீங்கள் சலான் ஜென்ரேட் பண்ணியும் பே பண்ணலாம். ஸோ பெட்டர் வந்து ஆன்லைன் மோடுக்கே போயிருங்க. நீங்கள் ஆஃப்லைன் போனீங்கன்னா SBI-ல போய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அப்ளை பண்ணும் போதே சலான் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சலான் ஜென்ரேட் ஆகும், அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் SBI-ல பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் ஆன்லைன் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபீஸ் லாஸ்ட் டேட் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டுன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபீ பே பண்ணல, ஜஸ்ட் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணி ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் எதுவுமே கிடைக்காது. ஓகேவா, ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டு ஃபைனலாக பே பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், ஹைதராபாத், ஸோ இந்த ரீஜன் எல்லாமே நமக்கு கவர் ஆகும். இந்த லொக்கேஷனில் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. எக்ஸாம் சென்டர் போடும் போது ரொம்ப கரெக்டாக போடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் சென்டர் போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணாலும் அவங்க மாற்ற மாட்டாங்க. அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்ஸ் உங்களுக்கு எந்த சேஞ்சுமே அதில் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருப்பீங்க, எங்கே அவைலபிலிட்டி இருப்பீங்கன்றதையும் பார்த்துட்டு கரெக்டாக கொடுங்க. அண்ட் தென் எக்ஸாமோட பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 4 பார்ட்டாக இருக்கும். பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ரீசனிங் கேட்பாங்க. 25 questions இருக்கும், 25 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், 25 மார்க்ஸ், 25 questions. எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும், அது வந்து 25 questions இருக்கும், 25 மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இங்கிலீஷ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 25 questions இருக்கும், அதுலேயும் 25 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல் நம்ம 100 மார்க்ஸ் எழுதுவோம். 90 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. இது எல்லாமே மல்டிபிள் அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்டனாக தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஏன்னா இது எல்லாமே CBT தான் இல்லை, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கனால உங்களுக்கு ஆன்லைன் மோடில்
மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டினாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, நம்ம ராங் ஆன்சர் பண்ணோம்னா 0.25 பெனாலிட்டி நமக்கு போகும். ஓகே, ஸோ நம்ம அந்த பார்ட் பார்த்தாலும் அது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்னா என்னென்ன டைட்டில் பார்க்கணும், என்னென்ன சாப்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்எஸ்சி கிரண் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து புக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜிகே அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் தனித்தனி டாபிக் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக நியூஸ் பேப்பர் பாருங்கள் அண்ட் நம்மளோட ஹிஸ்ட்ரி படிச்சுக்கோங்க, ஜியாகிரஃபி சயின்ஸ் இதெல்லாம் பேசிக்காக படிச்சு வச்சுக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸோ எந்த ஆக்ட் எப்போ போட்டாங்க, இந்த ஆக்ட் எதுக்காக, இந்த மாதிரி பேசிக் திங் தான் இருக்கும். அண்ட் எலிமெண்ட்ரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், ஃபண்டமெண்டல் ஆஃப் அரித்மெட்டிக்ஸ் பார்த்துக்கோங்க, ரேஷியோ, ப்ரொபோசிஷன் இதெல்லாம் டைட்டில் பார்க்க வேண்டியது, இதெல்லாம் முக்கியமாக பார்த்துட்டு போங்க இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே. இங்கிலீஷ் வந்து நம்மளோட காம்ப்ரிஹென்ஷனும் அந்த ரீடிங் கெப்பாசிட்டி அண்ட் வெக்காபுலரி தான் செக் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், எரர் ஸ்பெல்லிங் கரெக்ஷன் இருக்கும் அண்ட் வெக்காபுலரிஸ் இருக்கும். ஸோ நானும் நாட்டிடம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து நான் இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்குன்னா பிஇடி, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் ரேஸ் போகணும், ஆக்சுவலாக ரன்னிங் ரேஸ்னால் அது 5 கிலோமீட்டரை அவங்க 24 மினிட்ஸில் கவர் பண்ணணும். அதே மாதிரி 1.6 கிலோமீட்டரை வந்து அவங்க 6.5 மினிட்ஸில் கவர் பண்ணணும். இன்கேஸ் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 1.6 கிலோமீட்டரை 8.5 மினிட்ஸில் கிளியர் பண்ணணும் அண்ட் 800 மீட்டர்ஸை வந்து 4 மினிட்ஸில் அவங்க கிளியர் பண்ணணும். ஸோ இது வந்து மேண்டேட்டி, இந்த டெஸ்ட் கிளியர் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. ஸோ இதை கிளியர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவல் நமக்கு மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இது ஜஸ்ட் நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட் தான் மெஷர் பண்ணுவாங்க. மேல் கேண்டிடேட் வந்து 170 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும், அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் 157 இருக்கணும். அதே மாதிரி ப்ரொப்போர்ஷன், ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் வெயிட்டும் இருக்கணும் உங்களுக்கு ஹைட் வெயிட். ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷன் நம்மளே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை கிளியர் பண்ண பிறகு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதான் அந்த ரேஸ் போகிற மாதிரி இருக்கும் ரன்னிங் ரேஸ். அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஹைட் வெயிட் பார்ப்பாங்க அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்மளாலே சொல்லியிருந்தோம் இல்லையா உங்களுக்கு அனெக்ஷர் 1 அண்ட் 2 வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பொதுவாக வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணியிருக்கேன், 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் முன்னாடி ஒரு எக்ஸாமுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் பார்ட் 2 டைரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ இவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக போட்டலாம். இன்கேஸ் இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அதிலே ஹெல்ப் டெஸ்க் கூட இருக்குது, நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, நான் மேக்ஸிமம் வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன் எப்படி அப்ளை பண்ணணும் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம க்ரோ வித் காயத்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.